நாடாளுமன்றம் மீண்டும் முடங்கியிருக்கிறது. மக்களவை 12 மணி வரையும் மாநிலங்களவை 3 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விரிவான விவரங்கள். நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகளும் இன்றும் முடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மட்டுமல்லாமல் மாநிலங்களவையும் இன்றைக்கு முடங்கியிருக்கிறது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் அந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும், அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டு அவைகளிலும் எதிர்கட்சி எம்பிக்கள் முழக்கத்தில் ஈடுபட்டு வருவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களும் எதிர்ப்பு குரல் கொடுத்து வருவதன் காரணமாக எழுந்த கூச்சல் குழப்பத்தின் காரணமாக இன்றும் இரண்டு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரையில் இன்றைக்கு காலை 11 மணிக்கு துவங்கிய உடனேயே எதிர்கட்சி எம்பிக்கள் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை எழுப்பினார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சி எம்பிக்களும் கூச்சல் குழப்பத்தில் இறங்கியதன் காரணமாக எழுந்த முழக்கத்தால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரையில் 11 மணிக்கு துவங்கிய உடனேயே கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் முயற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து கேள்வி நேரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கூச்சல் குழப்பத்திற்கு இடையே கேள்வி நேரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் ஆளுங்கட்சி எம்பிக்களும் எதிர்கட்சி எம்பிக்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து இருந்ததன் காரணமாக எழுந்த கூச்சல் குழப்பத்தால் மாநிலங்களவை என்பது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ராகுல் காந்தி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் சரியாக 11:45 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வர இருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் 11:45 மணிக்கு வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து நாடாளுமன்றத்தில் உள்ள மக்களவைக்கு செல்ல இருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் கடந்த 2019 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி சமுதாயத்தை இழிவாக பேசினார் என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக July 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2023ஆம் ஆண்டு March 23ஆம் தேதி ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது சூரத் நீதிமன்றம். அதைத் தொடர்ந்து March 24ஆம் தேதியே ராகுல் காந்தி எம்பி பதவி என்பது பறிக்கப்பட்டது. அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் இருந்த அவரது இல்லமும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் குஜராத் உயர்நீதிமன்றத்தில். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாடினார் ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் என்பது அவரது மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அவர் சூரத் நீதிமன்றம் விதித்த அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தை தொடர்ந்து மீண்டும் அவர் எம்பி ஆவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வெள்ளிக்கிழமை என்பது தீர்ப்பு கூறப்பட்டிருந்த சூழ்நிலையில் உடனடியாக அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டது, மீண்டும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை வரை அவரது அந்த ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தை மக்களவை அலுவலகம் என்பது வெளியிடாத ஒரு பட்சத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை எதிர்கட்சி தலைவர்கள் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அதற்கு சற்று முன்னதாகவே ராகுல் காந்தியினுடைய அந்த எம்பி பதவி ரத்து செய்யப்பட்டது திரும்ப பெறுவதாக மக்களவை அலுவலகம் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி மக்களவைக்கு உடனடியாக வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் காலை 11 மணிக்கு துவங்கியவுடன் மக்களவைக்கு அவர் வராத ஒரு சூழ்நிலையில் 11:45 மணிக்கு அவர் மீண்டும் மக்களவைக்கு வர இருக்கிறார். 11:45 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வரும் ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வரவேற்க இருக்கிறார்கள். வரவேற்று அவரை மக்களவைக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு மீண்டும் மக்களவை துவங்கும் போது ராகுல் காந்தி மக்களவை நடவடிக்கையில் பங்கு பெற இருக்கிறார் என்பது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.